السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وجعلنا لكم فيها معايش قليلًا ما تشكرون. صدق الله العظيم. الله تعالى من بير رل الله نمي مسلم غلاها مؤمن غلاها அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனை உலகில் வாழ வைத்து படைத்து வாழ வைத்து அந்த வாழ்க்கைக்கான எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். சென்ற வாரம் நாம் உங்களுக்கு சொன்னோம், அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கும் வஸ்துக்களில் ஹலாலான உணவைத்தான் நாம் உண்ண வேண்டும், ஹராமான உணவை நாம் தெரியாமலும் நம்முடைய வாயினுள் சென்றுவிடக்கூடாது. அவ்வாறு ஒரு கவலம் சென்றாலும் அதன் விளைவு நம்முடைய இபாதாத்துகள் ஏற்கப்படாமல் போவது, நம்முடைய தொழுகைகள் ஏற்கப்படாமல் போவது, நம்மிடத்திலிருந்தும் நல்ல அமல்கள் நற்செயல்கள் வெளியாமல் போவது என்ற நிறைய பாவம் நிறைய தீமைகள் நம்மிலே குடிகொள்ள காரணமாக அமைகிறது. ஒரு ஹலாலான ஹராமான உணவு நம்முடைய வாய்க்குள் செல்வதின் காரணமாக என்று சொல்லும் போது, அன்பர்களே, ஹலாலான உணவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமானது ஹலாலான வியாபாரம் வேண்டும், இல்லையா? ஹலாலான வியாபாரம் வேண்டும். வியாபாரம் செய்வதை அல்லாஹு தஆலா மிகவும் நேசித்திருக்கிறான், அல்லாஹ்வும் அதை வற்புறுத்துகிறான். ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வியாபாரம் தலபுல் ஹலால் ஹலாலான வியாபாரத்தை தேடுவதை ஃபரது என்று சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதன் மீது கட்டாய அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான். தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது ஜும்மாவுடைய பாங்கு ஜும்மாவுடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரத்துல் ஜும்மாவுல விட்டுருங்க, நேரா அல்லாஹ்வுடைய திருச்சன்னிதானத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய திக்ரை ஞாபகத்தை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடுங்கள், பள்ளியின் பக்கம் வந்து விடுங்கள். ஆனால் ஏன் நீங்கள் செய்யும் வியாபாரத்தை விட நீங்க ஜும்மாவுக்கு போறது மேலானது என்று சொல்லிட்டு அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த. நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால், ஜும்மா தொழுகை முடிச்சுனா நீங்கள் உடனடியாக பள்ளியை விட்டும் போய்விடுங்கள், பூமியிலே பறந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபதலை வியாபாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையை முடித்தால் உடனே வெளியே போயிருங்க, அங்க உட்காராதீங்க. நான் உட்கார்ந்து அசர் வரைக்கும் இபாதத் செய்கிறேன், தேவையில்லை ஓ இபாதத்து. அல்லாஹ் கூப்பிட்ட நேரத்துல ஃபரலுக்கு வந்தையா, ஃபரல் தொழுதியா, போயிட்டே இரு, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ சம்பாதிக்கச்ச அல்லாஹ் உத்தரவிடுகிறான் குர்ஆனில். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரம் மின் ஐ யாக்குல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் ஒரு உணவை சாப்பிடுகிறான், சாப்பிடுற உணவுல எந்த உணவு சிறந்த உணவு எதை சொல்லுவான்?
பிரியாணியே சிறந்ததுன்னு சொல்லுவோம், குஷ்கா குருமாவை சிறந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த உணவாக ஒரு மனிதன் எந்த ஒன்றையும் உண்ணவில்லை, அவன் தன் கரத்தால் சம்பாதித்த உணவை தவிர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொல்றாங்க பாருங்க, ஒரு பிரியாணியை ஓசியில வாங்கி சாப்பிடுறதுக்கும் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரே ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்றார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அழகாக வித்தியாசம் காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவிலேயே மிகச் சிறந்தது அவன் கையால் சம்பாதித்த உணவை சாப்பிடுவது. கைரும் மின் அன் யாக்குல மின் அமலி யதிஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ அன்ன நபியா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் கான யாக்குலு மின் அமலி யதிஹி. தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அரசராக இருந்தார்கள். தாவூத் அலைஹி ஸலாம் யார்? ஒரு பேரரசர். பேரரசராக இருந்த போதும் அவர்கள் அரச கசானாவில் இருந்து எடுத்து சாப்பிடலாம், அவர்கள் அதை உட்கொள்ளவில்லை. தன் கரத்தால் தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நான் ஒரு வேலை செய்ய வேண்டும், அந்த வேலை எனக்கு வருமானத்தை ஈட்டி அதன் மூலம் நான் சாப்பிட வேண்டும். அல்லாஹு தஆலா உருக்கு சட்டை செய்யும் முறையை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அந்த உருக்கு சட்டையை செய்து அதை விற்றுதான் அதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேரரசர். அரசர் அந்த காசில் வந்த வருமானத்தில் தான் சாப்பிட்டார் என்று சொன்னால், எதற்கு சொல்லுகிறேன், தன் உழைப்பால் சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டுகிறது. அதர் ஜுபைர் இப்னு அவாம் ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மக்களிடத்திலே போய் எனக்கு இந்த தேவை இருக்குங்க, இதை நிறைவேற்றி கொடுங்கள் என்பது கேட்பதை விட அவன் உழைப்பால் அதை பெற்றுக் கொள்வது மிக மேலானது என்றார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி ஹக்கீம் பின் ஹசாம் அப்படின்னு அந்த சஹாபி பேரு, ஹக்கீம்னு பேரு. அந்த சஹாபி ரசூலாட்ட வந்தார். வந்து அவரே சொல்றாரு, நான் ரசூல்லாட்ட கேட்டேன், யார் ரசூல்லா எனக்கு கொஞ்சம் காசு பணம் வேணும், கொஞ்சம் பொருள் உதவிகள் வேண்டும் என்று கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இரண்டாம் முறையும் கேட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். மூன்றாவது முறையும் கேட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு மூணாவது தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஹக்கீம், ஓ ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹலரத்துன் ஹுலூபத்துன், நிச்சயமா இந்த பொருள் இருக்கு, காசு பணம் இருக்கு, ஒரு இனிப்பானதுதான், டேஸ்டா இருக்கும், வாங்க வாங்க கோசியில கிடைக்குது, இலவசமா கிடைக்குது, போய் கேட்கறோம் கொடுத்துட்றாரு அப்படின்னு ஒன்னே ஒரு சந்தோஷம் வரதான் செய்யும், வாங்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். ஆனா ஃபமன் அகதௌ பி சஹாவத்தின் நஃப்ஸின், யார் தன்னுடைய முயற்சியை கொண்டு அந்த பொருளை எடுக்கின்றாரோ, யார் தன் சொந்த முயற்சியினால அந்த பொருளை எடுக்கின்றாரோ, அதிலே வரக்கத்து செய்யப்படுகிறது. வமன் அகதபி அஷரா பின்னாஸ், மக்கள்கிட்ட உங்கள்ட்ட கேட்டா அவங்கள்ட்ட கேட்டா கிடைச்சிரும் என்று அவன் எடுக்கின்றானோ, லம் யுபாரிக் லஹு, அதில் அவருக்கு வரக்கத்து இல்லை. எப்படி என்றால், அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கி நீ பயன்படுத்துறது எப்படி என்றால், கல்லதி யஅக்குலு வலா யஷ்பஉ, ஒருவன் சாப்பிடுகிறான் சாப்பிடுகிறான், வயிறு நிறையவே இல்லை, அவனை போன்றுதான் அது. அவன் எவ்வளவு வாங்கினாலும் அவனுக்கு அது பத்தாது, அவனுக்கு பத்தாமல் போய்விடும். ஆனால் அவன் கரத்தால் சம்பாதிக்க ஆரம்பித்தால், குறைவாக சம்பாதித்தாலும் அது அவனுக்கு வயிறு நிரம்பும், அது அவனுக்கு வயிறு நிரம்ப கூடியதாக மாறி போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் யதுல் உல்யா, ஹக்கீமை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹக்கீம் பின் ஹிசாமே, அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃலா, கொடுக்கும் கரம் மேலாக வாங்கும் கரம் கீழாக இருக்கிறது அல்லவா, அந்த மேல் கரத்தை விட கீழ்கரமாய் நீ ஆகி போவதை விட மேல்கரமாய் நீ இருப்பது மேலானதப்பா என்று அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசம் செய்கிறார்கள். செய்தவுடன் ஹக்கீம் பின் ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வல்லதி பஅதக பில் ஹக்கி யா ரசூலல்லாஹ், உங்களை யார் நபியாக அனுப்பினாரோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, இனிமேல் என்னுடைய எந்த தேவையையும் நான் யாரிடமும் கேட்க மாட்டேன் யார் ரசூலல்லாஹ் என்று சத்தியம் செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறேன்.
இதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு அன்சாரி சஹாபல் கூட்டமாக வருகிறார்கள். வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். பெருமானார் கொடுக்கிறார்கள். சும்மா சாலு, பின்பும் அவர்கள் கேட்டார்கள். ஃபஅதுஹும், பெருமானார் திரும்பவும் கொடுக்கிறார்கள். மூன்றாவது முறையாகவும் கேட்கிறார்கள். பெருமானார் மூன்றாவது தடவையாகவும் கொடுக்கிறார்கள். கொடுத்ததற்கு பின்பு அந்த அன்சாரி சஹாபாக்களை எல்லாம் அழைத்து பெருமானார் அழகை உபதேசம் செய்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மா யகூனு இந்தி மின் கைரின் என்னிடத்திலே எந்த நலவான பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். நான் சேமிச்சு வைக்க மாட்டேன், நான் நபி, நான் எந்த பொருளையும் எனக்காக சேமிக்க மாட்டேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விடுவேன், நான் சேமிப்பவன் அல்ல. இருப்பினும் பெருமானால் என்ன அழகாக உபதேசம் பாருங்கள், வமை யஸ்தஃபிஃப், யார் பத்தினித்தனமாய் இருக்க ஆசைப்படுகிறாரோ, யுஅஃபிஃபுஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை பத்தினித்தனமாகவே ஆக்கிவிடுகிறான். பத்தினித்தனம் என்பது உடலில் மட்டுமல்ல, அடுத்தவரிடத்திலே தன் தேவைக்காக கேட்காமல் இருப்பதும் பத்தினித்தனம் தான். தனக்கு எந்த தேவை வந்தாலும், எப்படி ஒரு மனைவி தனக்கு எத்தனை தேவை வந்தாலும் அதை கணவனை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டாள், அப்படி கேட்டால் அவள் பத்தினி அல்ல, இல்லையா? அவள் பத்தினி அல்ல. தனக்கு ஒரு தேவை வருகிறது, புருஷன் தான் எவ்வளவுதான் வாங்கி தருவாரு, பாவம், வேணாம், ஒரு நெக்லஸ் தேவைப்படுது, இதை புருஷன்கிட்ட போய் கேட்கறதா, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுக்குவோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா அவள் பத்தினி என்று சொல்லுவோமா? அந்த புருஷன் ஒப்புக்கொள்வானா? அதே போல அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் தன்னல்லாத இன்னொரு அடியார்கள்ட்ட போய் கேட்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. எஜமானாகிய நான் உன்னை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்க, உனக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்க, என்னல்லாத அடியாரத்தில் நீ செல்லுகிறாயா? அதனால எவனொருவன் அடுத்தவன்கிட்ட கேட்டு பழகிவிட்டானோ, அல்லாஹ் அவனை கடைசி வரை கேட்பவனாகவே ஆக்கிவிடுகிறான். கேட்பவனாகவே அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். சின்ன தேவை வந்தாலும் அவனாகவே அதை பூர்த்தி செய்ய அல்லாஹ் விடுவதில்லை. ஆனால் ஒருவன் பத்தினித்தனமாய் என் ரப்பிடத்திலே மட்டும் நான் கேட்டு வாங்கிக் கொள்ளுவேன், அடுத்தவனிடத்திலே முஹ்தாஜ் ஆக மாட்டேன் என்ற ஒரு உறுதியை ஒருவன் வைத்துக் கொள்வானே, ஆனால் யார் பத்தினித்தனத்தை எடுத்துக் கொள்ளுகிறாரோ, அல்லாஹ் அவரை பத்தினித்தனமானவர்களாகவே ஆக்கிவிடுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமை யஸ்தகனி, யார் பணக்காரனாக அடுத்தவரிடம் முஹ்தாஜ் ஆகாதவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, யுஹ்னிஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அவ்வாறாகி ஆக்கிவிடுகிறான். அப்படி என்றால் என்ன? கொஞ்சம் பணம் இருந்தாலும் போதும் என்ற மனம், நான் சம்பாதித்தது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு என்னுடைய மொத்த வருமானம் 100 ரூபாய், அல்ஹம்துலில்லாஹ், 100 ரூபாயில என் குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும்? இன்னைக்கு கொடுத்தது அல்லாஹ் 150 ரூபாய், இந்த 150ல் எப்படி ஓட்ட முடியும்? இதை மட்டும் அவன் பார்த்து அந்த அளவிலே தன்னுடைய கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அதற்கான எத்துணை வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழியையும் அல்லாஹ் சரி செய்து கொடுத்து விடுவான். ஆனால் இவன் மேல் மிச்சமாய் ஆசைப்படும் போதுதான் அல்லாஹு தஆலா அடுத்தவரிடத்தில் கேட்பதை போன்று நம் மனிதர்களை ஆக்கிவிடுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யதஸப்பர யுஸப்பரஹுல்லாஹ், யார் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ அவருக்கு அல்லாஹு பொறுமையை தருகிறான். இப்படி அல்லாஹு தஆலா நம்முடைய கரத்தால் மட்டும் நாம் சம்பாதித்து அடுத்தவரிடத்தில் தேவையாகாமல் இருப்பதை மிகவும் விரும்புகிறான் என்பதை அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, இன்னல்லாஹு தஆலா யுஹிப்பு அன் யரா அப்துஹு தஅபன் ஃபி தலபில் ஹலால், அல்லாஹு தஆலா ஒரு மனுஷன் ஹலாலான உணவை தேடணுங்கிறதுக்காக வேண்டி அலையறான், தன் குடும்பத்திற்காக வேண்டி அலைகிறான், வெயில்ல சுத்தறான், அப்படி களைச்சு போய் ரொம்ப களைப்பு ஏற்பட்டு அப்படி ஒரு இடத்துல உட்கார்றான் பாத்தீங்களா, இந்த அடியானை அல்லாஹ் பார்ப்பதை மிகவும் நேசிக்கிறார். இந்த அடியான் அல்லாஹ் பார்க்கும் போது, என் அடியான் பருவா, என் அடியா எவ்வளோ குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு களைச்சு போய் உட்கார்ந்து இருக்கான் பார் என்று கருணையோடு அவனை பார்க்கிறான், அல்லாஹ் பிரியப்படுகிறான். யோசித்து பாருங்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தல்ப ஹலால், ஹலாலான வஸ்துவை தேடுங்க, ஹலாலான வியாபாரத்தை செய்யுங்கள், லா யகுது அஹதுக்கும் அன் தலபி ரிஸ்க், ஹலாலான ரிஸ்க் தேடுறதை விட்டு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். யாராவது ஒருத்தன் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு ஹலாலான உணவை தேடாம அல்லாஹ் மர்சுக்குனி, யாரான உணவு கூட அல்லாஹ்,
எனக்கு காசு பண்ண கூடாதுதான் கேட்டாக்கா பக்கத்து அழிந்து நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்ன சமா அலா தம் திரு தஹபன் வலா ஃபில்லா, வானம் தண்ணியை தான்ப்பா பொழியும், தங்கத்தையோ வெள்ளியையோ பொழியாது என்றார்கள். அது துமரது எல்லாவானு யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வியாபாரங்கள், நாம் செய்யக்கூடியதை அல்லாஹ் எந்த அளவுக்கு மதிக்கிறான் தெரியுங்களா? நாம் செய்யக்கூடிய வியாபாரம், ஹலாலான வியாபாரத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு மதிக்கிறான் என்று சொன்னால், குர்ஆனிலே ஒரு சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா ஜிஹாதில் போய் போர் செய்வதை விட, ஜிஹாதில் போய் போர் செய்வதை விட அல்லாஹ் தஆலா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார். வியாபாரம் செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அஜானுபாவான சஹாபி, தோல் புஜம்லாம் பார்த்தா நல்லா கின்னு இருந்துச்சு. அந்த சஹாபி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, மேல் சட்டை இல்லை, அவருடைய தோல் புஜம் அவருடைய அந்த இதான் சொல்றது மூலம் இதுக்கு ஆம்சா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சஹாபாக்கள்லாம், என்ன ஆம்ஸ் வச்சிருக்காருப்பா, என்ன மாதிரி உடம்பு இருக்கு, இவரு மட்டும் போருக்கு வந்தாருன்னா அப்பா செமையா இருக்குமே என்று பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் வியாபாரி, இவர் வியாபாரம் செய்வது போர் செய்வதை விட சிறந்தது என்றார்கள். இவர் போர் செய்வதை காண அந்த வியாபாரம் செய்வது சிறந்தது என்று ஒரு நீண்ட ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَآخَرُونَ يَضْرِبُونَ فِي الْأَرْضِ يَبْتَغُونَ مِنْ فَضْلِ اللَّهِ وَآخَرُونَ يُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ. குர்ஆனில் ஒரு தர்தீபை அல்லாஹ் சொல்லும் போது, ஒரு சிலர்கள் உங்களிலே வியாபாரம் செய்கிறார்கள், ஒரு சிலர்கள் உங்களிலே போர் செய்கிறார்கள். இரண்டு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இப்ப எதை முன்னால் சொல்ல வேண்டும், எது சிறந்தது அதை முன்னால் சொல்ல வேண்டும் அல்லவா? அல்லாஹ் தஆலா போர் செய்வதை விட வியாபாரம் செய்வதை முன்னால் சொல்லுகிறான். وَآخَرُونَ يَضْرِبُونَ فِي الْأَرْضِ يَبْتَغُونَ مِنْ فَضْلِ اللَّهِ. நீங்கள் ஃபீ சபீல் இல்லாவில போவதை விட, அல்லாவின் பாதையிலே நீங்கள் செல்வதை விட, உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஹலாலான உணவை தேடுவது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலேயும் சரி ஹதீஸிலேயும் சரி நிறைய இடங்களில் வருகிறது. நிறைய இடங்களிலே அதலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான உணவை தேடி வியாபாரம் செய்வதை மிகவும் போற்றி இருக்கிறார்கள், புகழ்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ் கொடுத்த வியாபாரத்தை செய்கிறோம் என்பதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அல்லாஹ் கொடுத்த இந்த வியாபாரத்தை ஹலாலான முறையில் செய்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதில் ஹராம் கலக்கிறதா? நாம் என்ன வியாபாரம் செய்கிறோமோ அது விளக்கமாத்து கடையா இருக்கட்டும், அல்லது பெரிய ஷாப்பிங் மால் ஓனராக நீங்கள் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், அதில் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலா, அதில் ஏதும் ஹராம் கலந்திருக்கிறதா? இதுவரை யாராவது அதை பற்றி யோசித்தோமா? ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண விஷயம், நிறைய பேர் இஸ்லாமியர்கள் என்டர்பிரைசஸ் செய்கிறாங்க இல்லையா? நான் உங்களுக்கு சாதாரணமாக விளக்குகிறேன். ஒரு என்டர்பிரைசஸ் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது சாதாரண வியாபாரம் தான். ஒரு வாஷிங் மிஷினையும் அல்லது ஒரு அயர்ன் பாக்ஸ், அந்த அயர்ன் பாக்ஸை கொண்டு போய் ஒரு வீட்டில் கொடுப்பாங்க, 400 ரூபா 500 ரூபா அல்லது 700 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்க அதை வாங்கிக்கிட்டு 10-10 ரூபாவோ அல்லது 50-50 ரூபாவோ டியூல கட்டுவாங்க. இதான் என்டர்பிரைசஸ்ங்கிறது. இதில் பாருங்க எவ்வளவு சின்ன விஷயத்துல வியாபாரத்துல வந்துருது, ஹராம் எப்படி கிடக்குது பாருங்க. ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கறாரு, அவங்க சொல்றாங்க பா நீங்க இந்த பொருளை இப்போ வாங்கிக்கிட்டீங்கன்னா 600 ரூபா, ஆனா நீங்க கிரெடிட்டுக்கு வாங்கினீங்கன்னா 800 ரூபாங்க. 800 ரூபா தான் கிரெடிட். பைக் வாங்கும்போது பாருங்க, ஆக்டிவா வாங்கும்போது 65 ரூபா தாங்க, ஆனா 0% வட்டி. நீங்க வேணா பஜாஜில் நீங்க கட்டணும்னு சொன்னா 70,000 ரூபா கட்டணுங்கிறோம். இப்போ நான் 5,000 ரூபா என்னது அது? 5,000 ரூபா என்ன, அது வட்டி தானே. அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு சின்ன விஷயத்தில், இது 600 ரூபாய், நீங்க கிரெடிட்டா வாங்கினா 800 ரூபாங்க, அவ்வளவுதாங்க ரேட்டு. அதுல கொஞ்சம் பேரம் பேசி கீழ்ச்சி 700 ரூபா அப்படின்னு முடிச்சாலும் 100 ரூபாய் ஹராமாகி விடுகிறது. 100 ரூபாய் ஹராமாகி விடுகிறது. சில பேர் பாருங்க, இன்னைக்கு ரெடி கேஷ் கொடுத்தா 45 ரூபாய்க்கு தருவான், அதே பொருளை கிரெடிட்னா 55 ரூபா வாங்குவான். 10 ரூபாய் ஹராம். எப்படி இந்த வியாபாரம் செய்யலாம்? ஹலாலான முறை என்ன? இமாம் இடத்துல கேட்டால் ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க, தம்பி அவன்கிட்ட இப்படியே சொல்லு, அந்த பொருளின் விலை 800 ரூபாய் தான். நீ கிரெடிட்டுக்கு வாங்கினாலும் 800 ரூபா தான், கேஷுக்கு வாங்கினாலும் 800 ரூபா தான், அந்த பொருளின் விலை அவ்வளவுதான். நான் அவ்வளவுக்கு தான் விற்க ஆசைப்படுறேன், ஆனால் உனக்கு ஒரு சலுகை, இப்பயே எனக்கு கையில காசு கொடுத்துட்டேன்னா
என் லாபத்தில் சற்று குறைத்துக் கொள்கிறேன், என் லாபத்தில் சற்று குறைத்துக் கொள்கிறேன், உனக்கு நான் 600 கேட்டுறேன் சொல்லலாம், தப்பில்லை. அதே தான், எதை நீ முன்னால் கூறினோயோ அதே வியாபாரம் தான். 600 கிரெடிட்டுக்கு காசு ரொக்கத்துக்கு தர்றேன், கிரெடிட்டா தந்தா 800 தருவேன்னு சொன்ன அதே வியாபாரம் தான். ஆனால் ஹலாலாக மாறி போகிறது, முன்பு சொன்னதிலே ஹராமாய் மாறி போகிறது. நீங்க ஒரு வியாபாரம் வருகிறார், தம்பி ஹோல்சேல் கடை வச்சிருக்கீங்க, நீ இப்போ வாங்கினாலும் 55 தான், பின்னாடி நீ காசு கொடுத்தாலும் 55 தான், இப்ப கொடுத்தாலும் 55 தான், ஆனால் உடனடியாக இப்பே நீ தருவதாக இருந்தால் என்னுடைய லாபத்தில் சற்று குறைத்துக் கொள்கிறேன். எவ்வளவு அழகான முறை! எத்தனை பேர்கள் இதில் ஹராமை கலந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்திலே ஹராமை கலப்பதினால் எவ்வளவு பெரிய விளைவுகள்! நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா கூட ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது தெரியுமா? நாம் ஹராமான பணம் கூட சம்பாரிச்சு நாம கொண்டு போய் தர்மம் கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தர்மத்தை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஹலாலாக சம்பாதித்து ஹராம் கலந்து பொய்யை உரைத்து சம்பாதித்து நீ 1000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய் சதகா கொடுப்பதை விட ஹலாலாக சம்பாதித்து வெறும் 10 ரூபாய் சதகா கூட அது மேலானது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், மன் தசத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், ஹலாலான வியாபாரத்திலிருந்து கொஞ்சூனு பேர் சம்பளம், ஒரு 2-3 பேர் சம்பளம், கொஞ்சூனு பேர் சம்பளம், டன் கணக்கான பேர் சம்பளம் அல்ல, ஒரு 4-5 பேர் சம்பளத்தை நீ சதக்கா செய்தால் சதக்கா செய்வதாகிறது. வலா யஸ்அது இலல்லாஹி இல்ல தய்யிப், மனமானவைகளை தவிர அல்லாஹ்விடத்தில் போவதில்லை வேறெதும். அல்லாஹ் அதை அப்படியே கபூல் செய்கிறான். அல்லாஹு தஆலா நீ கொடுத்த அந்த பேரிச்சம்பழங்களை ஹலாலான உன்னுடைய வியாபாரத்திலிருந்து கொடுத்த இல்லையா, இந்த பேரிச்சம்பழங்களை சதக்காவ 1 ரூபா காசை உதாரணத்துக்கு அல்லாஹ் தன் வலக்கரத்தால் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் வலக்கரத்தால் எடுக்கிறான், அதை எடுத்து சும்மை உரப்பீகா, அல்லாஹ் அதை வளக்குகிறான் அவருக்கு, கமா யுரப்பா அஹதுக்கும் ஃபலப்பஹு, அவருடைய வியாபார பொருளையும் அவருடைய விவசாயத்தை ஒரு மனிதன் எப்படி வளர்ப்பானோ அதுபோன்று அல்லாஹ் அவர்களை அந்த பொருளை வளர்க்கிறான் வளர்க்கிறான். ஹத்தா தகூனு மிஸ்லல் ஜபல், அது ஒரு மலை போன்று ஆகும் வரை அல்லாஹ் வளர்க்கிறான். அப்படி என்றால் இதற்கு ஒரு கருத்து இப்படி வைக்கலாம், அந்த நன்மையை அல்லாஹ் எடுத்து ஒரு மலையளவுக்கு நன்மையாக மாற்றி விடுகிறார். 1 ரூபாய் கொடுத்த நன்மையை, 1 ரூபாய் நீங்கள் கொடுத்த நன்மையை, ஆனால் அந்த 1 ரூபாய் ஹலாலாக இருக்க வேண்டும், பொய் கலந்து இருக்க கூடாது. எத்தனை பேர் சர்வ சாதாரணமா போய் ராயல் ஆப்பிள்ங்கிறான், மேல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, வாங்கிட்டு வந்து பார்த்தா எந்த இடத்துல ராயல் ஒட்டி இருக்கோ அதை கிழிச்சா உள்ள ஓட்ட இருக்கு, கரெக்டா அது மேல ஒட்டிடுறாங்க. இருக்கா இல்லைங்களா, பழைய துணி இன்னைக்கு வாங்கிட்டு வந்து இப்படி இழுத்தா தர்ன்னு கிழியுது, அதுல சூப்பர் துணிய இதை வாங்கிட்டு போங்கிறான், வாங்கிட்டு வந்து கத்திரிக்கோல்லாம் வைக்கவே தேவையில்லை, இப்படின்னு கிழிச்சா கிழியுது, அது எவ்வளவு நாள் தொங்கிட்டு இருந்துச்சோ தெரியல, கொடுத்தாச்சு ஏமாந்தாச்சு முடிஞ்சு போச்சு. இந்த ஏமாற்றிய குற்றம் யோசித்து பாருங்கள், இன்னைக்கு எத்தனை வியாபாரிகள், எவ்வளவு பேரிடத்துல இந்த வியாபாரத்தில ஏமாற்றுதல் இருக்கிறது, பொய்யுரைக்குதல் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வியாபாரம் செய்தார்கள், ஆனா பெருமானாருடைய வியாபாரம் எப்படி தெரியுங்களா, ஒரு பொருளின் நிறையும் சொல்ல மாட்டார்கள், ஒரு பொருள்ல நிறைய சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு போய் ஒரு பொருள் எவ்வளவு நாளுங்க வரும், நீ எடுத்துட்டு போங்க நல்லா உழைக்குங்கிறான். ஆனா பெருமானர் அப்படி இல்ல, வரும் 1 வருஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், அல்லது 6 மாசத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு வரும்பா அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பொருளும் உலகத்திலே அழிந்து போகக்கூடியது தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியாபாரம் எப்படி இருந்தது என்றால், ஒரு பொருளுடைய லைஃபை சொல்ல மாட்டார்கள், ஒரு பொருளுடைய மேக்சிமம் உழைப்பை மட்டும் சொல்வார். இந்த அளவுக்கு வரலாம், இந்த பொருள் இந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளவுதான். இந்த பொருளில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை மென்ஷன் பண்ணுவாங்க, இதுதான் இந்த குறை, இந்த குறை இருக்கு, இந்த குறை இதுல இருக்கு, இந்த குறை இருக்குன்னு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு சென்ற போது, கதீஜா அம்மாவுடைய அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு சென்ற போது நிறைய வியாபாரிங்க கூட வந்தாங்க. ஆனா பெருமானுடைய இந்த புது வகையான இந்த வியாபார ட்ரெண்டை பார்த்து அங்கிருந்த வியாபாரிகள் எல்லாம் பெருமானார் கொண்டு வந்த எல்லா பொருள்களையும் முதல்ல வாங்கி முடிச்சிட்டாங்க. வாங்கி முடிச்சு பெருமானிட்ட சரக்கு காலி, மற்றவங்க சரக்கு யாரும் விற்க மாட்டேங்குது. பெருமானார் அவர்களிடத்திலிருந்து எல்லா சரக்கையும் தான் வாங்கி வச்சு மொத்தத்தையும் பெருமானார் விற்று எப்பவும் வரும் லாபத்தை விட மிகப்பெரிய லாபகரமாக வியாபாரம் செய்து வந்தார்கள். யோசிச்சு பாருங்கள், அது அபூரே ஹசரத்
அபு அனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்ம இமாம் இமாம் அபு அனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு பேருதலா இருந்தாங்க தெரியுங்களா? துணிக்கடை வச்சிருந்தாங்க, துணிக்கடை வச்சிருந்தாங்க. அந்த துணிய கடைய காலையில 10 மணிக்கு திறப்பாங்க, காலையில 9-10 மணிக்கு திறப்பாங்க. சாயந்தரம் பொழுது அடைகிறதற்கு முன்பாக அடைத்து விடுவார்கள். இதுதான் அவங்க வியாபாரம். இரவு எல்லாம் கடை வைக்க மாட்டாங்க. ஒரு நாள் சாயந்தரம் சீக்கிரமாவே அடைச்சாங்க. அப்ப மற்ற வியாபாரிகள் கேட்டாங்க, நாங்கெல்லாம் சீக்கிரமா திறந்துடுறோம், இரவு வரை வியாபாரம் செய்கிறோம், நீங்க என்னன்னா காலையில் லேட்டா தான் திறக்கிறீங்க, சீக்கிரமா வேற அடைச்சிடுறீங்க, இன்னைக்கு அதையும் விட சீக்கிரமாக அடைக்கிறீர்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், என் துணிகளில் உள்ள கலர்கள் இருக்கா இல்லைங்களா, இந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது, கலர் டிஃபரன்ஸ் கரியா பார்க்கணும், இரவு நேரங்களில் சரியா பார்க்க முடியாது. வாங்கின ஒரு கலர் நினைச்சு வாங்கிட்டு போய் வீட்டில் போய் வேற கலராக இருந்தால் என்ன இந்த அஜத்தை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. எனவே தான் நான் பகலில் மட்டும் வியாபாரம் செய்கிறேன். இன்று ஏன் சீக்கிரம் அடைத்தேன் தெரியுமா? இன்று சீக்கிரமாக இருட்டி விட்டது, மேகங்கள் இருட்டி விட்டது. இந்த நேரத்தில் வியாபாரம் செய்தால் எங்கே ஒரு கால் அவர்கள் நாடி ஒன்று வந்து வேறு ஒன்றை நான் கொடுத்து விட்டால் என் வியாபாரம் ஹராமாகிவிடுமே, எனவே நான் சீக்கிரம் கடை அடைக்கிறேன் என்றார்கள். ஒரு தடவை அவங்க அவசரமா ஒரு ஃபத்வா கொடுக்கறதுக்காக வெளியே போக வேண்டியதா இருந்துச்சு. தான் கடை தன்னுடைய அடிமையிட்ட கூப்பிட்டு வியாபாரம் செய்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு துணி ரகத்து துணி எடுத்தீங்க பார், இந்த துணியில இந்த குறை இருக்குது, இந்த துணியை யாராவது கேட்டால் இதை சொல்லி வீன்னு சொன்னாங்க. சரின்ட்டார் அவரு, போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க, பார்த்தா அந்த துணி இல்ல, வித்துட்டியாப்பான்னு கேட்டாங்க. வித்துட்டேன், அந்த துணியும் போயிருச்சு, ஆனா யஜமான் தாங்க சொன்ன மாதிரி அந்த குறைய சொல்ல மறந்துட்டேன், குறைய சொல்ல மறந்துட்டேன். நாங்க இப்ப பார்த்தாங்க, கல்லால எல்லா காசும் ஒன்னா கிடக்கு, கல்லால எல்லா காசும் ஒன்னா கிடக்கு. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், அப்படியே கொஞ்சம் பேணுதலா இருந்திருந்தாலும் நம்மகிட்ட அந்த பேணுதல் அப்படியா பரவாயில்ல, தள்ளிட்டிய நல்ல திறமையா இருக்க அப்படிதான் சொல்லி கொடுப்போம் நம்ம அந்த பையனுக்கு. ஆனா அவங்க யோசிச்சாங்க, கொஞ்சம் நம்மள பேணுதல் அவ்வளவு ஒரு ஓ அதுல எவ்வளவு போயிருக்கும், ஒரு 50 ரூபா சேர்த்து விட்டானோ, இருந்தாலும் ஒரு 50 ரூபா அடுத்து சதக்கா செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க எந்த 50 ரூபான்னு தெரியலையே, ஒரு பணம் அறமான பணம் உள்ளே வந்து விட்டது கல்லாப்பட்டியில, எந்த பணம்னு தெரியலையே. இன்று வியாபாரம் செய்த இவ்வளவு ரூபாயில் எந்த ரூபாயினு தெரியாமல் என்ன செய்வது என்று அத்துணையும் அள்ளினார்கள். அன்று வந்த மொத்த லாப பணம் அந்த வியாபார பணத்தையும் அப்படியே சதக்கா செய்து விட்டார்கள். எந்த அளவுக்கு ஹலால தேடி இருக்காங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் வியாபாரிகளை, அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மையான உண்மையாளரான ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர், மஅநபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, கியாமத்து நாளிலே நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சுஹதாக்களோடும் வறுமையிலே இருப்பார். ஒரு வியாபாரம் செய்தவர் யாரை சொல்லவில்லை பெருமானார், பெரிய தக்குவாதாரி, தொழுதுட்டே இருந்தவர், பள்ளிவாசல்லையே கடந்தவர் என்று பெருமானார் சொல்லவில்லை. அத்தாஜிரு சதூக், இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்தாஜிரு சதூக் தஹ்த ழில்லில் அர்ஷ் யௌமல் கியாமா, ஒரு உண்மையான வியாபாரி அவன் அரிஷுக்கு கீழே இருப்பான் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், அத்தாஜிரு சதூக் லா யஹ்ஜுபு மின் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாயில்களில் எந்த வாயிலுக்குள் அவன் நுழைந்தாலும், சொர்க்கத்துக்கு நிறைய கதவு இருக்கு, எந்த கதவுக்குள் அவன் நுழைந்தாலும் அவனை தடுப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நோன்பாளிகளுக்கு என்று ஒரு சொர்க்கம் இருக்கிறது, நோன்பாளி அந்த வாசல்ல மட்டும்தான் போக முடியும், வேற வாசல்ல போனா துரத்தி விட்டுருவாங்க, உங்களுக்கு அந்த சொர்க்கம் நீ அந்த வாசல்ல போங்க. ஜகாத்து கொடுத்தவன் அந்த வாசல்ல மட்டும்தான் போக முடியும், வேற வாசலுக்குள்ள நுழைஞ்சா வெளியே துரத்தி விட்டுருவாங்க, மறக்க மாதிரி நீ அந்த வாசல் உனக்கு இந்த வாசல் இல்லை, உனக்கு 36வது நம்பர் கேட்டு, உனக்கு 15வது நம்பர் கேட்டுன்னு. ஆனால் ஒரு உண்மையான வியாபாரியாக இருந்தால் எந்த வாசலுக்கு போனாலும் அவருக்கு தடுப்பவர் யாரும் இருக்க மாட்டார், சொர்க்கத்திற்குருவாங்க என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லுவோமானால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான வியாபாரிகளை, இன்று நிறைய வியாபாரத்திலே தவறுகள், நிறைய வியாபாரங்களில் தவறுகள் இருக்கிறது, வட்டிகள் கலந்து போயிருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுங்களா, ஒன்று சொல்லுகிறேன், ஒரு கடை வைக்கிறோம், ஒரு கேபிட்டல் 50 லட்சம் ரூபாய் முதலை போட்டு ஒரு கடை வைக்கிறோம். இப்ப அதுல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, லோன் வாங்கிடுறாங்க உடனே போய், எவ்வளவுக்கு லோனு, 40 லட்சம் ரூபாய்க்கு லோனு. ஏங்க, இல்ல அரசாங்க முறைப்படி வா அப்படிதான் செய்யணும், ஆடிட்டிங் கணக்கு கொடுக்கணும், இல்லாட்டி முடியாது, வாஸ்துவம் தான், இன்னைக்கு வண்டி வாங்கினாலும் அப்படிதான் செய்யணும், வேற வழி இல்லை என்று இருந்தாலும் எந்த அளவுக்கு போதுமானது என்று ஒன்று இருக்கிறதோ, சென்ற வாரம் சொன்னேன் இல்லவா, ஒரு உயிர் போகும் நிலையில பிராந்தி குடிக்கலான் இருந்தா ஒரு மடக்கு தான் குடிக்கலாம், அதுக்கு மேல குடிக்க முடியாது இல்லையில. அந்த மாதிரி வட்டி வாங்குவது ஹராம்,
ஆனால் வியாபாரத்தில் அரசாங்க நிர்பந்தத்திற்காக வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எந்த அளவிற்கு வாங்கினால் கடைசி லிமிட் இதுதான், இது வாங்கினா போதும் என்றிருந்தால் அந்த அளவுக்கு வாங்கினால் போதும். அதற்கு மேல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிக்கலாம், சான்ஸ் கிடைக்குது, தர்றேங்கிறான லோன் தான், எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டா என்ன என்று வாங்கினால் உங்களுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்திருக்கிறது, உங்கள் உணவிலே ஹராம் கலந்திருக்கிறது, உங்கள் சாப்பாட்டிலே ஹராம் கலந்து விட்டது, அதனால் வரக்கூடிய விளைவுகள் சென்ற வாரம் நான் சொன்னது போல நடந்துவிடும். எனவே அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் சற்று எங்கட அஜத்துமாருக்கு தெரிஞ்சிருமோ, நாம இவ்வளவு சம்பாதிக்கணும் தெரிஞ்சிருமோ அப்படின்னே கேட்கறது இல்லை, பரவாயில்லை நான் பொறாமலாம் படமாட்டோம். எந்த அகரத்தும் இவ்வளவு சம்பாதிக்கிறாரே ஒரு நமக்கு தரலையேன்னு பொறாமப்பட போறதில்லை. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கக்கூடியவர்கள். நீங்கள் அப்படிப்பட்டவரிடத்திலே சென்று உங்கள் வியாபாரத்தின் முறையை சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லி இதுதான் என்னுடைய முறை, இதுல எங்கேயாவது ஹராம் கலக்கிறதா சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி திருத்திக் கொள்வீர்களே ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சோனவாசியாகுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் செய்யக்கூடிய வியாபார ஹராமின் காரணமாக உங்கள் மனைவியும் மக்களும் சரகவாசியாக மாறிவிடுகிறார்கள். நீங்களே உங்க மனைவி மக்களையும் சேர்ந்து நரகவாசியாக்குறீங்க. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், முக்கியமான சப்ஜெக்ட்னால பாருங்க. நம்ம நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய இருக்கிறாங்க. நீ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் முதலாளிங்க சார், நான் வேலை செய்யக்கூடியவன், நான் என்ன செய்யணும்? வேலை செய்யக்கூடியவனுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்யறீங்க, 15,000 ரூபாய் சம்பளம் என்றால் 15,000 ரூபாய்க்கு மேலாக நீங்க வேலை செய்ய வேண்டும். அதில் தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுடைய முரீது ஒருத்தர் வர்றாரு, வந்து சொல்றாரு, நான் மாசம் மாதம் சம்பளம் வாங்குறேன், மாதம் மாதம் சம்பளம் வாங்குறேன், மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஆலின் பெருந்தகை, அந்த ஆலின் பெருந்தகை தன்னுடைய சேகரத்திலே சொல்லுகிறார், மதரசாவில் மாசம் மாதம் சம்பளம் வாங்குறேன், ஆனால் எனக்கு சம்பளம் பத்தலை, என் வீட்டில் எப்போ பாரு காசு பற்றாக்குறை தான், வரவு எட்டன செலவு பத்த நான் கணக்கில் தான் இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க, எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் நினைக்கிறேன் 200 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. அப்படியா, அடுத்த மாதம் நீ 150 ரூபா வாங்கிக்கப்பா, அல்லாஹ் வரக்க செய்வான்ட்டாங்க. எப்படி இருக்கும் சம்பளம் 200 ரூபா, இப்போ 20,000 ரூபா சம்பளம் என்ட்டு சொல்கிறீங்க, 5,000 வாங்கிக்கப்பா வரக்க செய்யும், இந்த அஜர்த்தி என்னடா நமக்கு சொல்லுவாங்களே இல்லைங்களா. அவங்க சொல்கிறாங்க 150 ரூபா வாங்கிக்க அல்லாஹ் வரக்க செய்வாங்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், 150 ரூபா வாங்கினேன், ஷேக்கு சொல்லிட்டாங்கன்னு போய் எனக்கு இந்த மாதம் 150 ரூபா போடுங்கன்ட்டேன், 1-2 மாதங்களில் என் தேவைகள் எல்லாம் நிறைவாகி என் கையிலே காசு மீதமாக ஆரம்பித்தது, எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. நேரா போனேன், நீங்க 150 ரூபா வாங்க சொன்னீங்க, ஒரு பக்கம் மனசு குழம்பியது, என் மனைவிட்ட கூட சொல்லல, நான் பாட்டு 150 ரூபா வாங்க ஆரம்பிச்சேன், இப்ப பார்த்தா என் காசு மீதம் இருக்கிறது, என் செலவு போக என்ன ஆச்சரியம்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஹராமான காசுல பரக்க செய்யறது இல்ல, ஹலாலான காசுலே பரக்க செய்கிறான். நீங்கள் 200 ரூபாய் வாங்கினீர்கள், 150 ரூபாய்க்கு தான் மதரசால வேலை செஞ்சீங்க, 150 ரூபாய் அளவுக்கு தான் மதரசாவிலே வியாபாரம் செய்தீர்கள், அதனால் உங்கள் காசிலே ஹராம் இருந்தது, அதனால் பரக்கத் இல்லை. நீங்க 150 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சீங்க, செய்யும் வேலைக்கு நீங்கள் சம்பளம் வாங்கினீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை தந்தான் என்று, காசுல பரக்கத்தை தந்தான். எனவே நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறோம், ஒரு கடையில வேலை செய்யறோம், அது முதலாளிக்கு ஏதோ ஒரு கடையில் நம்ம இருக்கிறோம் என்று வேலை செய்யக்கூடாது, அந்த கடையில் நானும் ஒரு பங்காளி என்பது போல, அவர் இல்ல அவர் எவ்வளவு செய்வார் அதை விட அதிகமாக செய்து காட்டுவதுதான் பெருமானார் நமக்கு காட்டி தந்த சுன்னத். கதீஜா ரலியல்லாஹுடைய வியாபாரத்தை தான் செய்ய போனார்கள், நாடி இருந்தால் எந்த அளவுக்கு பொருள் கொடுத்தாங்களோ கதீஜா அம்மா, அதை வித்துட்டு அதுல வந்த லாபத்தை மட்டும் கையில கொடுத்துருக்கலாம்ல, ரசூலா அப்படி செய்யவில்லை. ஒரு எம்ப்ளாய்டாக ஒரு வேலைக்காரனாக போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய லாபத்தை ஈட்டுக் கொண்டு வந்து கொடுத்ததின் விளைவு யஜமானி அம்மாவே பெருமானாருக்கு மனைவியாய் ஆகி போனார்கள் இல்லையா. அத்தனை சொத்துக்கும் இவர்கள் சொந்தக்காரராக மாறி போனார்கள். நாம் வேலை செய்பவர்கள் நம்மிடத்தில் இஹ்லாஸான உணர்வு இருந்தால் அல்லாஹு தஆலா அது போன்ற ஒரு சொந்த கடையை உங்களுக்கு தருவான். நம்மிடத்தில் ஏனோதானோ ஏமாத்திட்டு போனா என்ற எண்ணம் இருந்தால் உங்கள் உணவு ஹராம் ஆகிவிடும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா செய்யும் வியாபாரங்களை ஹலாலான முறையில் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் தந்தர் புரிவானாக. சற்று நேரம் அதிகமாயிருச்சு, மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா நல்ல ஹலாலான சம்பாரியத்தை செய்து அல்லாஹ்